उलक तिरुवान तूय आवियानों महिग्रदान तिरुवान पाकू चल आफ्रिका देस और अरपणियालर पणियाार मुख्य पे अड़े मोड़े मोड़पेत विकार इव्वा विणिया सरान अर्थम कैवे पल तयार आना मुयचि कईकूल और ना इवर अंत वीति वे पयिकोर अरवर पिटते और मर कटी सारमार अड़ती अार्त ऊर्म निशंका मुकसी कतिकोर अरपणिया इव्वा कैटार निशंगा मुकासी अर्थम तुणियालर वर्वार बाधिपुरीक अरपणियालर इवुम तुणिया मोड़पेपे इनमें नान निशंग मुकासी तुणियालर के अलेपेन अदकमे योवान अधिकार पदना वसनम उणियालरे अोड़पारणियालर उ निशंग मुकसी और उणार मोड़पेतार इंवोड़ सभव नोक मिवतपाड़ी तुर पण नूल अधिकार वसन पद पड़ी तुर ताय मरियाोड़ जपिको आवियानवर अक्निना वीद वन इंगेको पाड़ मोड़ मकलकूडियमेंदे विवानदावन विसु उपर इंदकोस्ते विवीन पार्य नोक जेरुसलेमुक्कु सेर्ंद यूदर्कल विलावुक्काह यूदर्कल अन्रु तिरुत्वर्कल पेसिय मोलिकले पुरींदु कोंडार्कल अन्रुं अंगु अवर्कल मत्तीले मोलिकुलप्पं पलयपाटक नूल पार्क मुड़े नीना बाबेल कोपुरत्ते कट्टत्तुडेंगिनार्कल कड़वल मोलिकुलप्पत्ते इंगु अक्किनियन आवियानवर इरंगिय ओव्वरुवरुम तत्तम मोलिकलिल तिरुत्तुर्कल पेसियवट्टै तूय आवियानवरिन कोडैगलिल ओन्रु परवसपेच्चु तूय आवियानवर अंद कोडैयै तिरुत्तुरलुक्कु कोडुत्ततन् वळियाग अवर्कल तिरम्पड पेसिनार्कल तिरम्पड उरैयाट्रिनार्कल अदै सरियाग मक्कल पुरिंदु कोंडार्कल एन्रु अरिय मुडियुम इयेसु तिरुत्तुरलोडु पेसि இறுதியாக தான் தந்தையாம் இறைவனிடம் செல்லப் போகின்றேன் என்பதை சொல்லுகின்ற பொழுது உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களுக்கு துணையாக தூய ஆவியாரை அனுப்புவேன்
அவர் உங்களை உண்மை நெறி நோக்கி வழிநடத்தி செல்வார் என்றும் உங்களோடு இருப்பார் என்றும் சொன்னார். திருத்துவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள், அதை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற தூய ஆவியின் பெருவிழாவாகும். திருத்துவர் தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய ஆவியானவர் தூண்டுதல்களை கொடுக்கின்ற ஒருவர் என்று சொல்லுகின்றார். நாங்கள் நீதி நெறியை நோக்கி உண்மை நெறியை நோக்கி வாழ்கின்ற பொழுது அவர் நம்மை சரியான பாதையில் நடப்பதற்கு தூண்டுதல்களை தருவார். மேலும் நாங்கள் இக்காலகட்டத்தில் பார்க்க முடியும், பல நண்பர்கள் வெவ்வேறு பிழையான திசைகளிலே தங்களுடைய வாழ்வை திருப்பி தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். எது சரியான பாதை, எது உண்மை, எது பொய்மை, எது நீதி, எது அநீதி, எது நேர்மை, எது நேர்மையற்ற சூழல் என்பதை புரியாத வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சரியான ஒரு பாதையை, சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய கடப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. தூய ஆவியானவர் நேரிய வழியை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டே செல்வார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கர்வர் என்பவர் ஒரு தடவை பேட்டியாளர்கள் மத்தியிலே பேசிய பொழுது சொல்லிய ஒரு வார்த்தை, நான் 100க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழும்பி தூய ஆவியானவரை நோக்கி ஜெபிப்பேன். அவர் எனக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் என்னை இப்பேற்பட்ட அதிகமான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கு உதவியாக இருந்தது. ஆம் அன்புமிக்க இறை மக்களே, தூயாவியானவர் அன்று அக்கினி நாவடிவில் இறங்கி திருத்துவர்களை ஆட்கொண்டு அவர்களை நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு முழுமையாக பங்கேற்கச் சென்றார். இயேசுவோடு திருத்துவர்கள் பயணித்த வேளையில் அவர்கள் மத்தியிலே அதிகார மோகம், வர்க்க வேறுபாடு, போட்டி மனப்பான்மை போன்றவையெல்லாம் இருந்தது. தூய ஆவியானவர் இறங்கிய பிற்பாடு இயேசுனுடைய சரியான மனநிலை அவர்களுக்கு புரியப்பட்டு அவர்கள் தங்களுக்கு இடையிருந்த வாக்குவாதம், வர்க்க முரண்பாடு, போட்டி, அதிகாரத்தை பிடிக்கின்ற முறைகளையெல்லாம் களைந்து எறிந்துவிட்டு அவர்கள் ஒரே மனப்பாங்கோடு பயணிக்க முன்வருகின்றார்கள். அதனூடாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும், திருத்திருப்பணிகள் நூல் அதிகாரம் 2:42 தொடக்கம் 47 தொடக்க கிறிஸ்தவர்கள் திருத்துவர்கள் கற்பித்தவற்றிலும் அப்பம் பிடுவதிலும் நட்புறவிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். அந்த வகையில் ஆவியானவரின் ஒரு வகையான தூண்டுதல் என்றும் சொல்ல முடியும். எப்பொழுதும் திருத்துவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரே மனப்பாங்கோடு நற்செய்தி பணியாற்றுவதற்கு முன்வந்தார்களோ அன்று தொடங்கி தொடக்க கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்ட சமூகமாக தூய ஆவியின் அபிஷேகத்தினூடாக வாழ்ந்ததும் அறியக்கூடிய ஒன்று. அடுத்து இறை வார்த்தைக்கு சிறந்த முறையில் செவிமடுத்ததும் முக்கியமான ஒன்று. அடுத்து செபிக்கின்ற சமூகங்களாக மாறினார்கள். அடுத்து பொது உடைமை சமூகங்களாகவும் துலங்கினார்கள். இவையாவும் தூய ஆவியினுடைய அருட்கொடைகள் என்று கூற முடியும். திருத்துவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதன்படியாக அவர்கள் எந்த மக்களிடம் சென்றார்களோ அந்த மக்களை அவர்கள் ஒன்றுபடும் சமூகமாக மாற்றினார்கள். இறை வார்த்தைக்கு நல்ல முறையில் செவிமடுக்கின்ற குடும்பங்களாக மாற்றினார்கள். கூடி செபிக்கின்ற குடும்பங்களாகவும் அவர்கள் மாற்றினார்கள். அடுத்து அனைத்தையும் பொது உடைமையாக கொள்ளும் சமூகமாகவும் மாற்றினார்கள். அந்த வகையில் தூயாவியானவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து நல்நெறியை நோக்கி வழிநடத்தி செல்வார்.